கோயம்புத்தூர்க்குள்ள எங்கேயாவதோ இல்ல கிணத்துக்கடவுலையோ தான் இப்போ இந்த தேர்தல நிக்க போறாருங்க. ஆனா மெட்ராஸ் போனாரு இந்த தொகுதி பங்கீட்டு விஷயமா பேசுறதுக்கு. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு கிட்ட சொன்னாரு நான் அரவக்குறிச்சியிலே நிக்கலான் இருக்கேன் அப்படின்னு. அது கேட்டவங்க எல்லாத்துக்குமே ஷாக் தான், எதுக்கு திடீர்னு அரவக்குறிச்சிக்கு போறீங்க? ஏன்னா பிஜேபிக்கு ஓட்டுகள் மிக குறைவா கிடைச்ச ஒரு தொகுதியும் அரவக்குறிச்சி தானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, அரசியல்ங்கிறது மக்கள் பணி. இப்போ நம்ம ஊருக்கும் நம்ம மக்களுக்கும் செய்யாம வேற எங்க போய் எதை சாதிச்சாலும் அதுக்கு அர்த்தம் இருக்காது. அதனால என்னோட அரசியல்ங்கிறது அரவக்குறிச்சியில இருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொன்று நான் கேட்டது என்னன்னா, ஒரு ஊர்ல பிறந்துட்டா உடனே அது தலைவனாகிற தகுதி எல்லாத்துக்கும் வந்துருமா? வராது இல்லைங்களா? உங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். நீங்க அப்படி அரவக்குறிச்சிக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேங்க. அவர் மூணு விஷயம் சொன்னாரு. முதல் விஷயம் என்னன்னா, அரவக்குறிச்சியை சுத்தி நாலு ஓர் ஓடுது, ஆனா நாலு ஆறு ஓடுது, ஆனா மூணுல ரெண்டு பங்கு நிலத்துல வந்து குடிநீரே கிடையாது, பைப்ல தண்ணி வராது, 12 மாசம் தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். அதனால ஜெயிச்சா முதல் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன்ல தண்ணி கொடுக்கணும். அது நம்ம டவுன்ல எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி முனிசிபல் வாட்டர் எல்லாம் டவுன்ல வருது இல்லைங்களா, அந்த மாதிரி பைப் கனெக்ஷன்ல தண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த வெயில் காலத்துல நிறைய இடத்துல நம்ம பட்டியை சின்னது பண்ணிடுறோம், அந்த அளவுக்கு ஆடு மாடெல்லாம் விக்கிறோம்.